தேன் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் இது பற்றி இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இயற்கை நமக்கு அற்புதமான பல அருண்கொடிகளை தந்திருக்கு. அதுல தேன் ஒரு மிக சிறந்த மருத்துவ குணம் கொண்டதாகும். தேன் மூலம் பல நோய்களை குணப்படுத்த முடியும். தேனி பொதுவாக வயிற்றின் நண்பனென கூறுவது உண்டு. 70 வகையான வைட்டமின் சத்துக்கள் சுத்தமான தேனில் அடங்கியுள்ளன. தேன் 8 சத்துக்களை இயற்கையாகவே கொண்டுள்ளது. ஆனால் கலப்படம் செய்யக்கூடிய பொருட்களில் முதலிடம் வகிப்பது தேன் தான். மலையில் உள்ள மரங்களிலிருந்து சேகரிக்கப்படும் தேனில் மூலிகை மருத்துவ குணம் இருப்பதால மருந்து பொருட்களுடன் சேர்த்து கொடுக்கும் போது ஜீரண பாதையில் மருந்து உறிஞ்சப்பட்டு விடுகிறது. இதனால இரத்த ஓட்டத்தில் மருந்து விரைவில் கலந்து செயற்பட தொடங்குகிறது. விரைவில் செரிப்பு தன்மையை உண்டாக்கி மலச்சிக்கலை போக்குகிறது. குழந்தைகள் தினந்தோறும் தேனை அருந்தினால் கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் அளவு அதிகமாகி நல்ல வலிமை கிடைக்கும். கண்ணோய் தோல் நோய்களுக்கும் தேனை பயன்படுத்தலாம். வெங்காயச்சாருடன் தேனை கலந்து சாப்பிட்டால் கண் பார்வை பிரகாசம் அடையும். இளம் சூடான வெந்நீருடன் எலுமிச்சம்பழம் சாறு கலந்து தேனை அருந்தினால் வாந்தி, குமட்டல், ஜலதோஷம், தலைவலி போன்ற நோய்கள் குணமாகும். தேனில உள்ள குளுக்கோஸ் சத்து சிறிய இரத்த நாளங்களை சீராக விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதனால இதயத்திற்கு ஏற்படும் பாதிப்பு தடுக்கப்படும். தேன், முட்டை, பால் கலந்து சாப்பிட்டால் ஆஸ்மா நோயில் சிக்காமல் தப்பலாம். மூட்டு வலிகளுக்கு சிறந்த மருந்து தேன். வலியுள்ள இடத்தில் நன்றாக தேய்த்து விட வேண்டும். தினமும் ஒரு ஸ்பூன் தேன் உட்கொண்டு வந்தால் மூட்டு வலிக்காது, தேயாது. தேனுடன் இஞ்சி, விதை நீக்கிய பெருச்சம்பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும். தூக்கம் ஏற்படுவதற்கு தேன் அருமையான மருந்தாகும். தேனையும் மாதுளம்பழ ரசத்தையும் சம அளவு சேர்த்து தினமும் சாப்பிட்டால் இருதய நோய்கள் தீரும். தேனும் சூடான வெந்நீரும் கலந்து சாப்பிட்டால் பருத்த உடல் இளைக்கும். இவ்வாறு இயற்கை தந்த அருமையான மூலப்பொருள் தேனை பயன்படுத்தி நாங்களும் ஆரோக்கியமாக வாழலாம்.